ஏண்டா நான் செவனியே நீ டீக்கடையில வேலை செஞ்சிட்டு இருந்தேன் என்னை கூட்டி வந்து இந்த கெட்ட புள்ள ஏண்டா சாமி அரைக்கி விட்ட குருவே இந்த உலகத்துல மண்ணு பெண்ணு பொண்ணு இதுக்கு பின்னால எல்லாரும் பேயா அலையறாங்க அப்படி பேயா அலையறவங்களுக்காக ஆவிகிட்ட நாம இப்ப பேச போறோம் ஆவிட்ட பேச போறமா என்னடா சொல்ற குருவே ஆவில இருந்தா தான பேச போறீங்க எல்லாம் ஒரு பில்ட் அப் தானா பில்ட் அப்பா பில்ட் அப் கெட் அப் செட் அப் இந்த வாழ்க்கை அதனால இவிடம் ஆவிகளிடம் பேசப்படும்னு ஒரு போர்டு தொங்க போடுங்க அப்புறம் பாருங்க நம்மள தொங்க போட்டுறாங்க என்ன அவசரம் பிடிச்சாக்கல பேசுறீங்க முத முதல்ல துணில பண்ண போறோம் தொங்க போட்டுருவானான்னு கேக்குறீங்களே போட தொங்க விட்டோம்னா சும்மா துட்டு குமியும் இல்ல அப்படியே சரி இன்னையில இருந்து ஊரே ஏமாத்துறதுக்கு நீங்க குரு நான் சிஷ்யன் ஓகே ஓகே என்ன நடக்க போகுது வாங்க 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 நிஷாந்த் இந்த ஓவியத்திலே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு தேங்க்ஸ் ஆ மனசுல யாராவது இருக்கா ஒருத்தி இருக்கா தர இப்படி சுத்தி நின்னுட்டு இருந்தா மதுவோட கான்சென்ட்ரேஷனே போய்டும் ஹே நோ ப்ராப்ளம் இந்த உருவத்தை எங்க பார்த்த மாதிரி இருக்க தட் ஐ வில் ஷோ யூ வாட் பாட்டியா தான் தெரியுது கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிற வேண்டியதான் ஆவிட்ட பேசணுமா பேசிடுவோம் ஆமா உங்க பேரு கூட வரதெல்லாம் யாரு யோ பேரெல்லாம் சொன்னா தானே நாங்க ஆவிட்ட பூஜையில வச்சு கேட்க முடியும் சும்மா சொல்லு என்ன பேரு மாரிமுத்து கன்னிகாவா சரி கரெக்டா பண்ணிடுவோம் அப்புறம் வரும்போது ரெண்டு முட்டை பிரியாணி ரெண்டு சிக்கன் பிரியாணி ஒரு பொறாயரா ஒரு காடை கௌதாரி நண்டு நத்தை இதெல்லாம் புடிச்சுக்கிட்டு ஒரு புல் ஒன்று வாங்கிட்டு வந்துறியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சியா யோ சாப்பிட்டு நாங்க சாப்பிட்டு இல்லையா ஆவியில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல வந்தேன் வாங்கிட்டு வந்துறியா வாங்கிட்டு வந்துரு கரெக்டா வந்துரு யோ ரொம்ப பேசாதயா சும்மா கேளு வந்துரு ஓகே குருவே நல்ல கிராக்கி மாட்டிருக்கு ஊரு பேரு எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டேன் நீங்க மட்டும் சொதப்பிடாதீங்க எஸ் நிஷாந்த் எஸ் கொஞ்சம் இங்க வாய ஓகே தரா என்ன மது ஒன்ஸ் அகைன் லுக் என்ன மது பாரு இத நம்ம மாடல் ஹவ் இஸ் இட் வேணா மது இது வேணா என்ன ஏன் வேண்டாங்கற வேணா மது இந்த மாடல் சரியா வராது ட்ரை another one what the hell are you talking இத கிரியேட் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உங்களுக்கு தெரியும்ல சாதாரணமா சொல்றீங்க என்னங்க என்னாச்சு மது வேண்டா
இந்த மாடல் வேண்டா. மும்பையில இருந்து வேற ஏதாவது மாடல. No. This is my dream girl. வேணா, இது வேணா. Why? இதே மாதிரி பொண்ணு வேற எங்கயாவது இருந்தானா? அவ பெர்மிஷன் இல்லாம எப்படி மாடல் ஆக முடியும்? What a foolishness. இது நான் உருவாக்குனது. It's my own creation. So, AMG MD-க்கு இத நான் ஏற்கனவே அனுப்பி வச்சாச்சு. வணக்கம். முக்கிய செய்திகள். 6 வருடங்களுக்கு முன் காணாமல் போன அடையார் RCES இன்ஜினியரிங் கல்லூரி மாணவி சுகந்தி என்பவர் தற்போது சில விளம்பர படங்களில் தோன்றியுள்ளார். இந்த செய்தி அறிந்ததும் அக்குடும்பத்தினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனை கண்ட காவல்துறைக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அவள் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டறிய DSP நந்தகுமார் தலைமையில் தனிப்படை உருவாக்கி விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். காணாமல் போன மாணவி சுகந்தியின் தாயார் ஒரு கல்லூரி பேராசிரியை என்பது குறிப்பிடத்தக்கது. நான் அன்னைக்கே சொன்னல இந்த மாடல் வேணான்னு, நீ கேக்கல. அப்ப என்ன பெருசா பேசுன? நான் கிரியேட் பண்ணதுன்னு. அதுக்கு எதுக்கு நீ இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இனிமே டென்ஷன் ஆகுறதுக்கு ஒண்ணு இல்ல. நான் தானே எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கினது. இது மாதிரி ரஃபா எங்க அப்பா இதுவரைக்கும் என்ன திட்டது கிடையாது, தெரியுமா உனக்கு? நேத்து ராத்திரி புறா என்ன ஃபயர் பண்ணிட்டார். நீ கிரியேட் பண்ண மாடல் உயிரோட இருக்கிறதா அப்பா சொல்றாரு. போலீஸ் கேஸ்னு ஏதாவது வந்தா நீதான் பதில் சொல்லி ஆகணும். ஓகே, வை ஷுட் யூ பாதர்? எஸ் திஸ் இஸ் மை ஃபர்ம். இந்த கம்பெனியோட ப்ரொபரைட்டர் நான் இல்ல. அப்படி பார்த்தா அந்த கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டது நீதானே? நான் இல்ல. ஏ மது, மை காட், அப்பா வராரு. ஹலோ. ஹலோ அங்கிள். ஆமா, உனக்கு இந்த மாடலோட போட்டோ எங்க இருந்து கிடைச்சது? அது நாங்க கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணது. இப்படி ஒரு பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? நோ, ஐ டோன்ட் நோ. சப்போஸ் இருந்தான்னு வச்சுக்க, இதனுடைய பின்விளைவுகள் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஒரு பொண்ணோட கன்சல்ட் இல்லாம அவளை நீங்க மாடலாக்குனீங்கன்னு அவ உங்க மேல கேஸ் போட்டான்னா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்களடா மகனே. நோ, நாட் அட் ஆல். வை நாட்? பிகாஸ் திஸ் இஸ் மை ஓன் கிரியேஷன். அதுல இருக்கிறது உயிரோட இருக்கிறவங்க இமேஜோ இல்ல இறந்து போனவங்களதோ இல்ல. அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அது யதார்த்தமா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. இத பாத்தியா? யதார்த்தமா நடந்தது இல்ல மது, இட்ஸ் எ ரியாலிட்டி, நிஜம். அடையார் RCES இன்ஜினியரிங் காலேஜில இருந்து 2004 ஜனவரி 27ஆம் தேதி காணாம போன சுகந்திங்கிற மாணவியத்தான் நீ கிரியேட் பண்ணு சொல்லிட்டு இருக்கிற இந்த மாடல். மிஸ்ஸிங் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி சென்ட்ரல் போலீஸ் என்ன விசாரிக்க சொல்லியிருக்கு. இந்த சூழ்நிலையில அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி போலீஸ் கஸ்டடியில் எடுத்து உங்களை விசாரிக்கலாம். வேலைக்கு வைக்கிறவங்களை பார்த்து வைக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மது, உன்னை விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எப்போ கூப்பிட்டாலும் வரணும். ஓகே, வாடா. டேய், கண்ணை மூடிட்டு அடுத்தவங்கள நம்புவேன், அதுக்கப்புறம் பிரச்சனையில் போய் மாட்டுவேன். ஏண்டா நாளைக்கு பத்திரிகையில இதை பத்தி என்னென்ன கதை கட்டி எழுதுவாங்கன்னு தெரியுமா உனக்கு? I don't know what happened, pa. I'm totally innocent. Believe me, daddy. ஓகே ஓகே. இந்த மதுவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவன் யாரு? அவனோட மோட்டிவ் என்ன? அவன் லண்டன்ல இருந்திருக்கான், நல்ல ஒரு கிராஃபிக் டிசைனர். எனக்கு அவனை பத்தி அவ்வளவுதான் தெரியும். இல்ல, நான் அவனை கொஞ்சம் விசாரிக்கணும். நீ புறப்படு வண்டியடியா.